வாசன் வாழாசன் வாழாசன் என வாழ்த்தார் வாழ வாழ்த்தார் வாழி வாழ்த்துவார் தாளினார் என்ன சிந்தித்த இராமானுசரோடு இறைப்பொழுது இராமார சிந்திப்பார் தாளினையில் சேர்ந்திருப்பார் தாளினையை வந்திப்பார்க்கு விண்ணோர்கள் வாழ்வ இராமானுசர் இந்த இளவரசி வைத்து விளையாடி நிற்கிற பெருமாளை பார்த்தார் ஆமா இவர் தான் எங்களுடைய பெருமாள்னு சொன்னார் அப்போ ராஜா சொல்றான் நீ உங்க பெருமாள்னு சொன்னா கொடுத்துட முடியுமா நீங்க வேற யாராவது இருந்தீங்கன்னா நான் கூப்பிடுறேன் என் பெருமாள் வருவார் என்று சுவாமி ராமானுசர் சொன்னார் இப்போ ராஜாவுக்கு ரெண்டு மனசு இவர் வந்துட்டார்னா நம்ம எப்படி பொண்ணை சமாளிப்போம் ஆனால் இடத்துல வாக்கு கொடுத்துட்டோம் சரி கூப்பிடும் என்று ராஜா சொன்னார் ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை கூப்டா விக்கிரம் வருமா அப்படிலாம் நமக்கு கேள்விப்பட்டதே இல்லையே அதனாலே கூப்பிடும் இவர் கூப்பிட்டார் கோயில் பிள்ளாய் இங்கே போதராய் வாமனை நம்பி வா கோயில் பிள்ளாய் வா என்ன ராமானுசர் அழைக்க ஒரு யானை அடிபெயர்ந்து வரா போலே ராம துள்ளி குதித்து வந்தார் அவர் அணிஞ்சிருந்த ஆபரணங்கள் எல்லாம் சலார் பிள்ளார்னு சத்தம் போட ஓ நம் தகப்பனார் அழைத்தார்னு ராமபிரியன் தட்டி தடிமாறி ஒரு சிறு குழந்தை வரா போலே ராமானுசரோடைய மடியிலே அமர்ந்தார் ராமானுசர் அழைக்க மடியிலே வந்து அமர்ந்ததுனாலே ராமபிரியனுக்கு செல்ல பிள்ளை சம்பத் சம்பத்குமாரர் என்ற திருநாமங்கள்லாம் ஏற்பட்டது ராமானுசரும் பெருமாளை ஏழப்பண் பண்ணிண்டு கிளம்பிட்டார் இதை கண்டு பொறுக்க மாட்டாத இளவரசி நான் எப்படி என் பெருமாளை விட்டு விட்டுட்டு இருப்பேன் அந்த பெருமாள்தான் என் மனம் கொண்ட காதலன் அவர் கூட தான் போவேன் என்று பின்னாலே ஓடி போனான் எத்தனையோ சொல்லி பார்த்தா ஆனா கேட்காமல் திருநாராயணபுரத்து கோடி வரைக்கும் ஓடி வந்துட்டா ராமானுசர் பார்த்தார் இந்த பெண்ணை ஊருக்குள்ளே அழைத்து செல்ல முடியாது ஆனா நாம் யார் பெருமாளுடைய பக்தியை அவன் இடத்துல இருந்து பிரிக்க என்று அந்த பீபியை சட்டின்னு சின்ன விக்கிரக ரூபத்திலே மாத்தி அந்த ராமபிரியனுடைய திருவடிக்கு நடுவிலே எழுந்தருள பண்ணிட்டார் இன்னி வரைக்கும் ராமபிரியனுடைய திருவடிகளுக்கு நடுவிலே நாச்சியார் சேவை சாதிக்கிறார் அப்போது ராமப்பிரியனும் திருநாராயணபுரத்துக்கு வந்தாச்சு அங்கே வேறென்ன சுவாமி செய்தார் என்றதை நாளைய தினம் அனுபவிப்போம் யாதவகிரியிலே ஞான மண்டபத்திலே யாதவகிரியிலே ஞான மண்டபத்திலே யதிராஜ செல்வனின் எதுகிரி நாயகியே யதிராஜ செல்வனின் எதுகிரி நாயக்கியே நாய